ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சாம் விஷால். வெல்கம் டு சிட்டி ஸ்டோரி வித் சாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்ஸ், மக்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேர். இப்போ தான் ரீசெண்டாக வேறு ஃபைனல்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எஸ் எஸ்எஸ் 8 ஃபைனலிஸ்ட் ஸ்ரீதர் சேனாபுரமும் அனுவும் தான் வந்திருக்காங்க. ஹாய், வெல்கம் ஸ்ரீதர் சேனாபுரம். சொல்லுங்க, ஃபைனல்ஸில் டைட்டில்லாம் வின் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி சொல்கிறது, எதுவுமே எதிர்பார்க்காத விஷயம். சூப்பர் சிங்கர் வந்தது ஒரு எதிர்பார்க்காத விஷயம் தான். எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். மாக்கா பண்ணாகட்டும் சரி, வந்து சிவாங்கி ஆகட்டும் சரி, நான் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டுருக்கும்போது வந்து நீ ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டு வந்து, அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிக்க வச்ச மக்கள் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பர் வானோ, சாரி அன்யூ. அவர் பேசுறது கேட்டு நான் மெய் மறந்து போயிட்டேன். மெய் மறந்து போயிட்டீங்களா? நீங்களும் ஓம் சிவோம் பயங்கரமாக ஒரு பயங்கரமான செட்டப்பில் அப்படியே காஸ்ட்யூம்லாம் வேறு மாதிரி பண்ணிட்டு பசங்களோட மேலெலாம் உட்காந்து ஓம் சிவோம்லாம் பண்ணீங்க. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ்? இது வந்து ஃபுல்லாக ரகு மாஸ்டருக்கு தான் கிரெடிட்டு. நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன், ஆனால் அந்த ஃபுல் செட்டப்லாம் வந்து ரகு மாஸ்டர். அப்படிதான் எல்லா செட்டப்பும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, பயங்கரமான உழைப்பு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. இது எனக்கு பிடிச்சது அனுப்பிடாத ஒரு விஷயம் தான். ஒரு ஃபைனல்ஸ் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து ஒரு மேல் சாங் எடுத்து நம்ம ஒரு மேல் சாங் எடுத்து ஒரு ஃபீமேல் பண்ணும்போது அவர் கன்விக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு என்னமோ எந்த மேல் சாங் எடுத்து அனுப்ப பண்ணாலும் அது மேலே விட ஃபீமேல் பாடுறது நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபைனல்ஸில் பாட ரெண்டு சாங்கும் வந்து மேல் சாங் மேல் சாங் சூப்பரான. தேங்க்யூ 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 ஸோ மச். அப்படியே நம்ம கேம்க்குள்ளே போகலாம். போகலாம். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேர்லாம் சொல்ல வர புரியுதா? நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி க்வெஸ்சன்ஸ் அப்படியே தட்டி விட்டுருவேன் சார். ஓகே, என்னன்னா கேம் நேம் பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா. பரத்து வந்து சொல்லுவாங்கல்ல இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு இருக்கா இல்லையா அப்படின்ற வந்து போயிட்டோம். இப்போ என்னன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம எஸ்எம்இபி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துருவாங்க அந்த கேம் காரணம். எஸ்எம்இபி வாங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நான் ரெண்டு பேருமே காமனான க்வெஸ்சன் ஒன்று கேட்பேன். அது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பபுள்ஸ் ஊதணும், பண்ணலைனா இந்த பாம் பாம் அடிக்கணும். ஓகேயா? ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்டலாமா? ரிஹர்சலுக்கு லேட்டாக போய் பனியண்ணா அண்ட் பேண்ட் கிட்ட வந்து திட்டு வாங்கியிருக்கீங்களா? இது என்ன பண்ணலைன்னா பண்ணிருக்கியா? பண்ணல. பண்ணிருக்கேன். ஆ, அப்போ எடு இதுவா ஊதி. இதை நான் திறந்து ஊதி நான் லேட்டாக போயிருக்கேன், திட்டுன்னு வாங்கலாம். அப்படியா? லேட்டாக போயிருக்கேன் ஆனால் திட்டுவாங்க. ஏன் திட்ட மாட்டாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை திட்ட வேண்டியது ஒரு ஒரு சின்ன கேப்பில் மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகிடுச்சா ப்ரோ? நீங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், லைட்டாக அழுத்துங்க ப்ரோ. ஒரு மாதிரி பக்கு ப்ரோ. வேறு யார் அடிக்கடி வந்து திட்டுவாங்குவா லேட்டாக வந்து? பாட்டு கிளம்பிடுவீங்க. வேறு நீ யார் யார் பரத்? எனக்கு ரொம்ப பரத்தை அடிக்கடி திட்டுவாங்க. கடைசியாக தான் வருவாங்க பிரச்சனை. அப்படியா? லேட்டாக தான் வருவாங்க. அப்படியே ஆனால் திட்ட மாட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்கவங்களே முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஓகே 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 ஓகே. செகண்ட் க்வெஸ்சனு, இந்த சாங்க்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? ரைட்ஸ் இல்லைன்னு சண்டை போட்டது கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுதான் ஃபிக்ஸ் ஆகி இருந்தேன். முதல் நாள் வந்து பாட்டு மாறிடுச்சு, அப்படிதான் எங்கேயும் எப்போதும் வந்து. அப்படியா? ஆனால் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் என்ன அவன் எங்கேயும் எப்போதும் எடுத்திருக்கா, அவள் சும்மாலாம் எடுத்திருக்க மாட்டா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வேறு லெவல் பண்ணிட்டா ஃபைனல்ஸில். ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சேச்சின்னா யார் சுல்தான் படம் வந்ததுலேருந்தே எனக்கு அந்த ஜெய் சுல்தான் பாட்டு மேலே ரொம்ப ஆசை. அந்த ஏதாவது ரவுண்டில் நான் பாடி வச்சிருக்கேன். ஆ, ஏதோ எனக்கு பிடிச்சிருச்சிருப்போம் அந்த அண்ணன் தம்பிங்க பாசம் அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இல்லை இல்லை, ஏதோ ஒரு வந்த பூசிலே பாடினு சொல்லி வச்சுருந்தேன். அது மேம்கிட்ட நான் கேட்டே இருந்தேன், கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, கிடைக்கவே இல்லை. கடைசியில் வயல்காடு செலக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பாட்டு பாட போகிறேன் கேட்கும்போது ஜெய் சுல்தான் பாடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ரைட்ஸ் இல்லைடா, அது என்ன லேபிள்னே தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. எனக்கு அது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இதை பண்ணி ஃபைனல்ஸ்க்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. வேற லெவல் டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க. உனக்கான க்வெஸ்சனாக தான் இருக்கும். யாரும் பார்த்து எழுதியிருக்காங்க. ஃபுட் டைம்ல திருட்டுத்தனமா சாப்பிட்டுருக்கீங்களா? திருட்டுத்தனமாவா?
என்ன லேயர் லேயரா ஊதுற? ஆமா அவ்ளோ சாப்பிட்டேன். அவ்ளோ சாப்பிட்டீயா? லேயர் லேயரா ஊதுற. திருப்பிதனமா சாப்பிட்டு மாட்டிருக்கியா? மாட்டிருக்கியாவா? இல்ல இல்ல யாரோ ஒரு தடவை மைக்ல சொன்னாங்க அவ்வளவுதான். ஆனா என் மாட்டி அது பேர் மாட்டிருதா? ஒரு மாதிரி மாட்டிருது. ஒரு மாதிரி இல்ல என்ன அனு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களுடைய டேக் போகும்போது. ஆமா பசிக்கும் இல்ல. எனக்கு பசிக்கும் இல்ல. அனு பிஸ்கட் உள்ளவை அப்படி நாங்கலாம் மைக்ல பசிக்கும் இல்ல. பசிக்கும் இல்ல. சாப்பிட்டுட்டே மதியானம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு வருது. காலையில எப்ப காலையில சீக்கிரமா வந்துருவோம் நம்ம 7:00 வந்துருவோம். அப்பவே சாப்பிட்டுருவோம். லஞ்ச் பிரேக்குக்கு நடுவுல பசிக்க ஆரம்பிச்சோம். அப்ப அப்புறம் டின்னர் வந்து எப்ப வரும்னே தெரியாது இல்ல. அதனால வச்சிருப்பேன் பேக் ஃபுல்லா சாப்பாடு வச்சிருப்பேன். இல்ல வச்சிருந்தா யாராவது வச்சிருந்தா அங்க இருந்து வாங்கிடு வாங்கி சாப்பிடு. அப்படியே திருடி சாப்பிடாதீங்க. என்னமோ நீங்க சாப்பிடுது இல்லையா? நான் அதான் ஊதிடறேன். ப்ரோ நீங்க இவ்வளவு சாப்பிடறதுக்கு சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டுருக்கேன் ப்ரோ. ஷூட் போறது தெரியாம சாப்பிட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து அப்பி ப்ரோ சொன்னாரு நினைக்கிறேன். அப்பி ப்ரோ சொன்னாரு டேய் ஷூட் போயிட்டு இருக்கடா நீ சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டேன். பரத் எப்படி பரத் வந்தோன்னு நார்மலாக எல்லாத்துக்கு கூட பழகிட்டு இருந்தேன் போயிட்டுருந்துச்சு. இந்த ஒரு டாப் 15 டாப் 14 அப்படி போகும்போது தான் ஒவ்வொருத்த கூட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாருமே ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டாங்க. எல்லாரும் அண்ணன் கூட வேறு வழி இல்லாமல் நம்மளும் அண்ணன். ஓஹோ வேற வழி இல்லாமல் வீட்டில் போய் சொல்லிட்டு வெளியில் போய் ஊர் சுற்றிருக்கியா? சுற்றிருக்கீங்க அதை சொல்ல போகிறாரு தலைவர். நிறையா ப்ரோ நிறைய சுற்றிருக்கேன் ப்ரோ. அப்படியா? ம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஆ நிறைய டைம். ஆ ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சிட்டு டியூஷன் சேர்த்து விட்டுருவாங்க வீட்டில். நான் என்ன சொல்லுவேன் வீட்டில் வந்து டியூஷன் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு டியூஷன் கட்ட கேம் சென்டர் போயிடுவோம் விளையாடுறதுக்கு. கேம் சென்டர்? ஆ கேம் சென்டர் போயிடுவோம். எனக்கு சின்ன வயசில் கேம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களாம் எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் வீட்டில் வந்து டியூஷன் கட்ட அடிச்சுட்டு கேம் ஆட போகிறது. அப்புறம் அதுக்கெலாம் நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு நாள் வந்து நைட்டு படத்துக்கு போயிட்டு இருந்தேன். அவ்வளோ நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் தெரியாமல் இருந்துச்சு வீட்டில். என்ன ஆச்சு ஒரு நாள் நைட்டு படத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறப்போ போலீஸ் வண்டி வந்துடுச்சு. போலீஸ் வண்டி வந்துடுச்சு. நைட்டு நேரத்தில் என்ன பசங்க சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பசங்க அந்த நேரம் பார்த்து டிக்கெட்டை தான் வேணால் கிழிச்சு போட்டுட்டேன். படத்துக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லலாம் நம்பவே இல்லை போலீஸு. நீங்கள் வாங்க வாங்க ஸ்டேஷன் வாங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் டாடிட்ட சார் உங்கள் பையன் நைட்டு நேரத்தில் ஹாஸ்டல்லேருந்து வெளில சுற்றின்னு இருக்கான் அப்படி அப்படி சொல்லிட்டாங்களா? அப்பா நானே ஒரு போலீஸ் தாண்டா அப்படி சொன்னேன். அப்படிலாம் சொல்லல. ஐயோ சார் சார் நான் அவன்கிட்ட நான் சொல்கிறேன் நைட்டு நேரத்தில் சுற்றுறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படி மாட்டிக்கிட்டேன் போயிட்டு. அதான் அப்போ தான் தோணுச்சு சார் வீட்டுக்கு தெரியாமல் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கணும் போல நடக்கணும்னு இருந்திருக்கு. கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றது வந்துட்டு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியா இருக்கா இல்லையா கேம் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. சூப்பர் அருமையாக ஆன்சர் பண்ணிங்க எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இருந்தாலும் டக்குன்னு தங்கச்சின்றாங்க வந்த உடனே எல்லாம் தங்கச்சி தங்கச்சி சரி சரி ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்குமா? அப்படியா? நெக்ஸ்ட் சூப்பர் சிங்கர் 9 வருதுல்ல? இன்னொரு தடவை நான் வருவா? ஆனா ஆமா ப்ரோ நீங்க சொல்லுவீங்களா இந்த மாதிரி ஃபைனல் வந்து நிற்கும் போது அது நிற்கும்போது தான் தெரியும்னு சொல்லி சொல்லுவீங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்ட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு அப்பா நான் சொன்னது உண்மைதான். ஃபைனல்ஸ் வரணும்னு ஆசை. ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் என் அம்மாட்ட சொன்னேன் எப்படி அம்மா நான் எங்கேயாவது ஓடி போயிட்டா தெரியாமல் காணும் இல்லைன்னு சொல்லி. அப்படிலாம் அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ். அது அது எதனால அது ஸ்ட்ரெஸ்ன்றதோட நம்ம மேலே நிறைய பேர் வந்துட்டு நம்பிக்கை ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம இது பண்ணிடுவோமோன்ற பயத்துலேயே நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். ஒரு 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 நாள் ஏதோ ஒரு ரவுண்டில் வந்துட்டு என் பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக. அதுக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டாங்க இன்னும் அடுத்தரோன்னு பயங்கரமாக. ஸோ அவங்க எல் நிறைய பேர் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது அதுவே ஒரு ப்ரெஷர் தான். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக. அந்த பயமே நமக்கு ஒரு ஃபயரை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அது அதெல்லாம் முடித்து தாண்டி இப்படி வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறப்போ அந்த மக்களோட சப்போர்ட்டு அந்த கைத்தட்டெல்லாம் கேட்கறப்போ வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப லக்கி தெரியுமா உங்களுக்கு பெரிய ஆடியன்ஸு.
எங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. எவ்வளவு செட் சின்னதா இருந்தாலும் சேர வேண்டிய வந்து கரெக்ட்டா போய் சேர்ந்துருச்சு. அப்படி சொல்றது. அது பிரச்சனை. கரெக்ட் தான். பட் என்னால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் முன்னாடி. ஏங்க நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன். ஃபுல்லா இருட்டா இருக்குங்க. எங்க மூஞ்சி போட்டா நல்ல வேளை தெரிஞ்சிருந்தீனா பதறி இருப்பேன் நான். ஆரம்பிச்சதுல இருந்து ரௌஃபா மேம்ட்டே பிரதிமாடி ஆன்ட்டி அந்த ஜட்ஜஸ் சீட் இன்னும் நல்லா பின்னாடி தள்ளுங்க ஆன்ட்டி. அவங்க மூஞ்சியே தெரிய கூடாது அப்படினு. உங்களுக்கு சூப்பர் சிங்கரில் நிறையா பெஞ்ச்மார்க் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது உங்களோடது. அதில் வந்து இந்த சீசனில் வந்துட்டு மார்கோ மார்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுவா பரத் தானே என்னோட பேரு. ஐயோ என்கிட்ட கேட்குறேன். ஏன் கேட்குறீங்க? நீங்கள் தான் இருந்தியே. நீங்கள் தான் இருந்தேன். இங்கே தான் இதே ஆஃபீஸில் தான் பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக அவன் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டு சொன்னான். இது பாடிடலாம் நம்ம அப்படின்னு. சரி அவனுக்கு அவன் தான் தெரியுமே சும்மாவே பென்னி சார் பாத்ரூமே போக விட மாட்டான். அப்போ என்னையும் அதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணா. இன்னும் கொஞ்சம் நேரம்னா ஓகே டன். உங்கள் வீட்டில் பாத்ரூம் திறந்து உள்ளார உட்காந்துக்கிட்டேன். நான் பாத்ரூம் உள்ள ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவேன். தேவையில்லாத வச்சு கட் பண்ணுவோம். பரத் வந்து ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே ஆஃபீஸ் வந்தோடனே மேம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரமாக சாதாரணமாக கேட்பாங்களா அந்த பாட்டா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க எலிமினேட் பண்ணிட்டுருவேன்ட்டாங்களா? ஆண்டி சும்மா இன்னும் கொஞ்சம் நேரமாடா அப்படின்னு தான் கேட்டாங்க. மேம் 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 எங்க அப்பா வந்து ரக்ஷன் அண்ணா கிட்ட இருந்து அந்த வீடியோ வாங்கி அனுப்பிச்சாரு. அது வந்து நான் அழுதுட்டேன் அதை பார்த்து ஃபுல்லா. அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப அழுது அழுது வெக்ஸ் ஆயிட்டேன். சந்தோஷத்துல அப்படி ஆயிட்டேன் நான். ஆனந்த கண்ணீர் ஆகி அப்படியே துல்கர் துல்கர்னு அப்படி ஆயிட்டேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம எங்கேயோ போனப்ப அவரோட பெரிய போஸ்டர் இருந்தது. அவர் தான் பார்க்க முடியல அந்த போஸ்டரோடையாவது ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துட்டு ரெண்டு நாள் அந்த வீடியோ வந்தோன்னா எனக்கு சந்தோஷம். ஆமாம். அப்போ ரக்ஷனனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. பெரிய தேங்க்ஸ் ரக்ஷனனா. நீங்கள் வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கம்மா. இதுதான் இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ப்ரோ. ஆ ப்ரோ, உங்கள் வைல்ட் கார்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து எல்லா ஜட்ஜஸும் இறங்கி வந்திருந்தாங்க. சித்ராமா வந்திருந்தாங்க. எலிமினேஷனுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது எப்படி இருந்துச்சு? எலிமினேஷன் அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? எலிமினேஷனுக்கு அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாம் கடவுளோடது தான். கடவுள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே கடவுள் தான். நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. எனக்கு எதுவுமே வராது. இதை தான் சொல்லுவார். இதை கொஞ்சம் மாடுலேட் பண்ணி வேறு மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எலி எலிமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுவும் யோசிக்கல. எது நடந்தால் நல்லது தான். ஏன்னா நான் சூப்பர் சிங்கர் வந்ததே பெரிய விஷயமாக நினச்சிருந்தேன். எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் நான் எது அன்றைக்கே எதுவும் யோசிக்கல. சரி ஓகே, கண்டிப்பாக மேம் சொன்னாங்க நீ வெல்கல்ல வருவடா, நீ ப்ராக்டிஸ் பண்ண நல்லபடியாருன்னு சொன்னேன். என்னால் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல எதுவுமே. எந்த மாதிரி பிஹேவ் பண்ண தெரில. அப்போ வந்து இது எல்லாத்துக்கும் தெரியும், நான் சாம்ப்ரோ வந்து எனக்கு கூட இருந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி எல்லாரோட்டும் சரி, என்னை தனியாக ஒரு மாலுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு என்னை சில் பண்ணி நான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் கம்ஃபர்ட் ஆனால் எவ்வளோ நாளாச்சு. வைல்ட் கார்டு முடிஞ்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பக்கம் எதுவும் யோசிக்கவே இல்லை. சரியாக தூக்கலாம் இல்லை. அப்புறம் நான் சாம்ப்ரோ கால் பண்ணி ப்ரோ எங்கே இருக்கீங்க எது இருக்கீங்க, அப்புறம் கூப்பிட்டாரு வா ப்ரோ நம்ம போகலாம் அப்படிலாம் சொன்னார். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் போய் பிளெஸிங்ஸ்லாம் பண்ணி அப்புறம் வெளியெலாம் கூப்பிட்டு போய் அவங்க இவரை விட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் பிரவீன் ப்ரோனு ஒருத்தர் இருப்பார், அவரோட ஃபேன் ஆகிட்டேன். அவர் வந்து நிறைய குட்டி குட்டி கதைலாம் சொல்லுவாரா, அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தா எனக்கு ஒரு கதை சொல்லு ப்ரோ கதை சொல்லு ப்ரோ கேட்டிருப்பேன். அதனால் அவங்க தான் ஒரு எனக்கு எப்படி சொல்கிறது என் மைண்டை மாற்றின ஒரு நாலஞ்சு பேர் அப்படின்னு சொன்னால் அது அவங்க தான். நான் வைல்ட் கார்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். சாம்ப்ரோ பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ப்ராக்டிஸ் செஷன் தொடங்கின அப்புறம்
அனுமா அப்சல்யூட்லி அவங்க எனக்காக நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில். அந்த பாட்டுக்கு நிறையா ஒர்க் பண்ணனால நல்லபடியாக வந்துச்சு ஒர்க், அதுவும் சொல்லலாம். ஆனால் காட்ஸ் கிரேஸ் தான், ஏதோ அங்கே போய் நின்னதுக்கப்புறம் நான் பாட்டில் அதை அவங்க தான் பாடின மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால் நல்லபடியாக வந்துச்சு எனக்கு. ஆனால் மறக்க முடியாத விஷயம் எனக்கு அதோட முடிஞ்சு, எனக்கு ஸ்ரீதர் வந்து ஜெயிச்சிட்டான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சித்ராமா கூட பாடணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. பாடணுங்கிறத விட எனக்கு வந்து அவங்க முன்னாடி நிற்கணும், அவங்க கூட அவங்க அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அவங்க என் பேரை சொல்லணும்னாச்சு எனக்கு பெரிய ஆசை. நான் பாடி முடி நான் எப்படி பண்ணலாம் எனக்கு தெரியவே இல்லை. நான் பாடி முடித்த உடனே இப்படி திறந்தவொடனே அவங்க இறங்கி வந்தாங்க, அது எனக்கு பெருசாக இருந்துச்சு. நான் ஃபைனலில் போய் நின்று எனக்கு டைட்டில் ஜெயிச்சு அவ்வளோ பெருமையாக இருந்தது விட எனக்கு அந்த அந்த நிமிஷத்தில் சித்ராமா இறங்கி வந்து உன் பாட்டில் எதுவும் தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப பெருசு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, பிரியங்காக்கா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பையன் உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி தான் போனான், அதாவது உங்கள் ரவுண்டில் பாடுறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் ஆகி போயிட்டான், இப்போ எங்களுக்காக அதை பண்ண முடியும் கேட்ட உடனே அவங்க எனக்கு ஒத்துக்கிட்டு தான் எனக்கு பெரிய விஷயமா போச்சு. ஐயோ, சித்ராமா கூட நம்ம பாட போகிறோமா சொல்லி பேசும்போது என்ன சாங் பாடலான்னு யோசிச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப எமோஷனாக அழுதுட்டேன்னா என் தொண்டெல்லாம் விக்கி விக்கி அது மாதிரி ஆகிடுச்சு. அப்போ மேம் கூட அம்மாட்ட போய் சொன்னம்மா அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் தப்பாக பண்ணலாம்னு மன்னிச்சுக்கோங்கம்மா சொன்னேன். ஐயா அப்படிலாம் நீ நல்லா பாடினால்தான் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லி அதான் ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. அதான் இப்பயும் அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன், சித்ராமா கூட பாட்டு வீடியோ. இவர் எலிமினேட் ஆனால் அடுத்த ரவுண்டு சித்ராமா ரவுண்ட். இவர் எலிமினேட் ஆனது எங்களுக்கு வந்து ஷாக்காக தான் இருந்தது, யாராலுமே நம்ப முடியல. அதுவும் அடுத்த ரவுண்டு சித்ராமாவோட ரவுண்ட்னா ரொம்ப மிஸ் பண்ணோம் எல்லாரும். ஐயோ, சேனா நான் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஸோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி அன்னைக்கு அவர் வச்சு செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸில் நிறையா ஓட்ஸ் பெற்று வைல்ட் கார்டில் செலக்ட் ஆகி அது ஃபைனல்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஒன்று நடக்கும்போது எதிர்பார்க்கல, சரி நடந்துச்சுடா போதுண்டா ஸ்ரீதரா அவனுக்கு ஓகே நல்லபடியாக செட் ஆகிடுச்சு ஓகேடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அடுத்து வைல்ட் கார்டு ரிசல்ட் வருது. யாராக இருந்தாலுமே ஒரு மனசு இருக்கும். நான் என்ன யோசிச்சேன், நியூட்ரலாக யோசித்தேன், ஓகே நம்ம இவ்வளோ தூரம் நடந்துருச்சு நல்லபடியாக இருக்கும், நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, இது வரைக்கும் நம்ம போனாலும் சரி போகாட்டே சரின்னு சொல்லும்போது அந்த கவுண்ட் டவுன்லாம் வாழ்க்கையில் அப்போ தான் ஃபஸ்ட்டு 10, 9, 8 கவுண்ட் அவர் எனக்கே குப் 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 4, 8, 7 நானும் எண்ணிட்டு இருக்கேன். எதிர்பார்க்க முறை நடக்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது ரொம்ப அதான் சொன்னேன், வாழ்க்கையில் ஒரு 4-5 மூமெண்ட் தெரியும் அந்த வைல்ட் கார்டில் நிற்கிற அந்த ஒரு இது எனக்கும் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ. அதுவும் இந்த வருஷத்தில் எல்லாமே சேர்ந்து நடந்திருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ், எங்களுக்கும் ஹாப்பி பார்க்கும் போதே செம ஹாப்பியாக இருந்துச்சு. பையன் ஜெயிச்சிட்டாண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பர் அனு, நல்லா இருக்கட்டும். இந்த ஸ்பை ஃபைல் ஒன்று கண்டென்ட் ஒன்று போச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? உண்மையிலே நீங்கள் தான் சூப்பர் சிங்கர் 8 ஸ்பையா இல்லை ஸ்பையா இருந்து நீங்களே இப்போ ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிக்கிட்டீங்க, அது வேறு விஷயம். நீங்க தான் உண்மையிலே ஸ்பையா? இல்ல இல்ல, நான் வந்து பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே அப்போ வந்து எல்லாரும் பழகிட்டீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அதுல இருந்து என்ன ஸ்பை ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் என்ன. அப்புறம் நான் வந்தா அனு மேம் கூட சரி ஏதாவது பே ஏ வராடா அப்படி ஆயிட்டாங்க எல்லாரும். ஏ இங்க பாரு மட்டும் ஏதாவது டிவியில வந்ததுன்னு ஒருத்தர் என்கிட்ட எதுவும் சொல்றதே இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் இல்லாட்டி ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அது முக்கியமான விஷயம் பேசும்போது எனக்கு கெட் அவுட் அடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு ஒருத்தவங்கள்ட்ட கெஞ்சி நான் அந்த வேலையை விட்டுட்டேன், நான் விட்டுட்டேன், நான் இல்ல பண்ணலன்னு சொல்லி அப்புறமா அந்த கண்டென்ட்டும் அப்படியே ஓரளவுக்கு மூஞ்சி. சரி ப்ரோ, உங்க மேல மீடியா மிஸ் வந்து ஒரு பிராது கொடுத்துருக்காங்க ப்ரோ. பிராது மீன்ஸ் கம்ப்ளைண்ட் ப்ரோ. என்னன்னா பிராது அந்த பிராது ஒன்ட்ட இருக்கலான்னு உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அதை படிக்கிறீங்களா? பிராது என்னன்னு இந்த எஸ்எம்இபி வராங்க. சேனானா மேல பிராதா இந்த இதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஐ மீன் இந்த கம்ப்ளைன்ட்க்கு நீங்க பதில் சொல்லியா அவங்க சேனா ப்ரோ? அது என்னன்னா இது என்ன, நான் பயங்கர பெருசா எழுதி இருக்காங்க. நான் from employee of MN அதாவது மீடியா மிஸ் ஓ இங்க இருந்து தான் வந்திருக்கா, ரைட். நம்பர் 420 துபாய் கிராஸ் ஸ்ட்ரீட் சாம் விஷால் காலனி சென்னையா. அந்த காலனில இருக்கா அவர்களுக்கு யாரோ செம கடுப்புல எழுதிருக்காங்கப்பா. எங்க ஆபீஸ பார்த்தா ஆபீஸ் மாதிரி இருக்கா இல்ல கொரியர் சர்வீஸ் மாதிரி இருக்கா? உங்க ஃபேன்ஸ் அவ்வளோ பேரு எங்க ஆபீஸ் அட்ரஸுக்கு தான் கிஃப்ட் அண்ட் விஷஸ் அனுப்புறாங்க. எங்கள் வீடு வந்து அண்ணா நகர் பார்த்து செய்யுங்க. அது கூட பரவாயில்ல, அனுப்புற அத்தனை பேரும் கேர்ள்ஸ் தான். ஆஹா, ஆமாம், கல்யாணம் ஆகாமல் இங்கே எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், ஓகே சாரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டேன். கல்யாணம் ஆகாமல் இங்கே எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்து இப்படி பண்ணாதீங்க கண்ணு தெரியாது. இதெல்லாம் பார்த்து
இதெல்லாம் பார்த்த அத்தனை பேரும் வயிறு எரிஞ்சு டெய்லி ஜிஞ்சர் டீக்கு பதிலா ஜெலுசல் குடிக்கிறாங்க. பாவம். இங்க கேமரா வந்தாங்களா இருக்குமோ? சேட்டா பேச்சுலரா? வயிறு எரிச்சல்ல. ஓ அப்படி. ஆமா கல்யாணம் ஆனா அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. கல்யாணம் ஆனாலும் அப்படி சொல்றேன். இப்படி பேச்சுலர் பாய்ஸ் இருக்க இந்த இடத்துல இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்தா அது எப்படி ஏத்துக்கொள்ளப்படுமா? இது வந்து இப்படி கேக்குறாங்க பாருங்க. நான் எழுதி பாருங்க நினைக்கிறேன். ஆமா. ப்ளீஸ் உங்க ஃபேன்ஸ்க்கு மெயினா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்க்கு உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க. அங்க கொரியர் பண்ண சொல்லுங்க. இப்படிக்கு மிகவும் வருத்தத்துடன் மீடியா மேசன் பேச்சுலர் பாய்ஸா? பேச்சுலர் பாய்ஸ் பேச்சுலர் பேண்ட்ல இருந்து பேண்ட் அதுக்கு பாய்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. 1 2 3 பாக்கி நிறைய இருக்கு. இங்க நான் ஒருத்தர் இருக்கேன் என்ன இல்ல. ஆ ப்ரோ நீ எல்லாம் இந்த மாதிரி எழுதி பேசாம. நான் எழுத மாட்டேன். ஆனா எனக்கும் இருக்குல்ல. பாய்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கும் சேர்த்து தான் அனுப்பிச்சு விடுங்க கிஃப்ட். அப்படியா? சொல்லிக்க வேண்டிய என்ன கிஃப்ட் வேணும்? நான் வாங்கி தரேன் உனக்கு. ஸ்னைப்பர். நான் அப்புறமா சொல்றேன். அப்புறமா சொல்றியா? பெருசா சொல்ல போற போல யோசிச்சிட்டேன் ப்ரோ. இதுக்கான மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. என்னால இந்த போனை இதுக்கு மேல ஃபர்தரா கொண்டு போக முடியல. இதே பிராண்ட் போனோட அடுத்த வருஷம் ஷார்ட் ஆன வச்சனா நல்லா இருக்கும். மெமரி லாஸ் ஆயிடும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இது கம்ப்ளைன்ட் வச்சிருக்காங்க. இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்பறீங்க ப்ரோ? இல்ல, நான் வீட்ல அவ்வளவு இருக்க மாட்டேன். பொறுப்பான பொண்ணு இல்ல, சரியா வாங்கி வைப்பான் சொல்லிருக்கு. ஒன்னே ஒன்னு வச்சிருக்காங்க டப்பா மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஐபேக்லேருந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சு. சுற்றி அந்த சாக்லேட்டில் கவரில் வச்சு சாக்லேட் இருக்கும். வெறும் சாக்லேட்ஸ் எல்லாம் காணும், வெறும் கவரை மட்டும் அழகாக. எப்படி இதெல்லாம் அந்த மனசு தாங்குமா? அந்த ஒரு நல்ல இடத்துல தான் சொல்கிறேன். தயவு செய்து கிஃப்ட்ஸ் எல்லாம் இப்போ போகும்போது எடுத்துகிட்டு போயிருக்கேன். வந்த கிஃப்டில் எது மறக்க முடியாத கிஃப்ட் உங்களுக்கு? கிட்டார் கிஃப்ட் பண்ணாங்களே. அப்படியா? என்னோட ஃபேன் பேஜ் நிறைய இருக்காங்க போல் இருக்கு. அதில் இருக்க நிறையா பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு கிட்டார் வாங்கி அமைச்சு கொடுத்தாங்க. நம்ம டிவியில் வந்திருக்கோம். அது எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு அண்ணா ஒரு கிட்டார் வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு வந்து நான் சொந்தமாக ஒரு கிட்டார் வாங்கணும்னு ஆசை. அது மாதிரி கிட்டார் கற்றுக்கணும் ஆசை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஆதி வேறு கிட்டார் வாசிச்சிட்டே பாடுவானா, அவனை பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் உன மாதிரி ஒரு நாள் கிட்டார் வாசிட்டே பாடணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கிட்டார் வந்ததுக்கப்புறம் கிட்டார் கற்றுக்கணும் ஆசையா? கிட்டார் வாசிக்கணும் ஆசை ப்ரோ. ரெண்டு பேரும் கற்றுக்கலாமா? ஆமாம் ப்ரோ, கற்றுக்கலாம். இருக்க போகிறேன். நானும் வரேன், எனக்கு ஒன்று வாங்கி மட்டும் கொடுப்போம். ஓகே, இப்போது சீரியஸாக நிறைய விஷயம் பேசிட்டோம். ஒரு கேம், சின்ன ஒரு கேம் போயிடலாம். குண்டு ஒன்று வச்சிருக்கேன். குண்டு ஒன்று வச்சிருக்கேன். கேம் என்னன்னா, இங்கே ரெண்டு பாக்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு பாக்ஸில் பலூன் இருக்கு, இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு சீட் இருக்கு. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சீட்டையும் கையில் எடுத்துக்கணும். ஆளுக்கு ரெண்டு பேருமே பலூனை ஊதணும். யார் ஃபஸ்ட்டு பலூனை ஊதி வெடிக்கிறீங்களோ அவங்க, நீங்கள் கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஒருத்தரோட பேர் இருக்கும். அவங்கள பற்றி பாசிட்டிவாக சொல்லணும். யார் பலூனை ஊதி செகண்டாக உடைக்கிறீங்களோ, ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, லாஸ்ட் யார் உடைக்கிறாலோ, நீங்கள் கையில் ஒரு சீட் வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஒருத்தரோட நேம் இருக்குல்ல, அவரை பற்றி நீங்கள் நெகட்டிவாக பேசணும். நெகட்டிவாக அதுதான் போயிடலாமா? போயிடலாமா? ஆளுக்கு ஒரு பலூன் எடுங்க, ஆளுக்கு ஒரு சீட் எடுங்க. இல்லை, பாசிட்டிவாக சொல்லணும். செகண்டாக உடைக்கிறவங்க சும்மா கலாய்ச்சி ஏதாவது சொல்லலாம். கலாய்ச்சி சொல்லலாம். ஓய்யோயோ, உனக்கு என்ன பேர் வந்திருக்கு அனு? ஓய்யோயோ, உன்னிகிருஷ்ணன் சார். அனுக்கு உன்னிகிருஷ்ணன் சார். ஓவரா இருக்கு. ஓ, அனுராதா ஸ்ரீராம் மேம். என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸ்ரீதா சின்ன அவருக்கு அனுராதா ஸ்ரீராம் மேம். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஐயோ,
ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு 1 2 3 4 5 நான் சொல்ல மாட்டேன் வீட்டுக்கு போறேன் ஐயோ நான் வரல இந்த கேமுக்கு நீங்க வந்து அனுமன் பத்தி பாசிட்டிவா நீங்க சொல்லணும் இல்ல அவங்க எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் சொல்றேன் எனக்கு சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் நான் ரோஃபா மேமுக்கும் பிரதிமா மேமுக்கும் மீடியம் சிங் பெரிய தேங்க்ஸ் பண்றதுன்னா இவ்வளவு பெரிய ஃபேமிலி எனக்கு கொடுத்துருக்காங்க அதுலயும் எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க அனுமா தான் ஓகே கம்மிங் டு அனு நான் வரலப்பா ப்ளீஸ் பா இப்போ என்ன நான் முடியாது என்னால முடியாது பெனால்டினா நான் பண்ணிக்கிறேன் பெனால்டியா ஏதா சொல்லு ப்ரோ நீ பெனால்டி நான் கொடுக்கவா நம்ம சீசன்ல உள்ள கண்டெஸ்டன்ட் யாராவது ஒரு கண்டெஸ்டன்ட்டை நீயே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருப்ப ஆனால் சொன்னால் அது மாதிரி எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்ப சில விஷயங்கள் அதை வந்து நீ இப்போ ஓப்பனாக சொல்லணும் ஆதித்யா பற்றி ஆர்கே பற்றி ஆர்கே வந்து என்னை தங்கச்சின்னு கூப்பிடாத ஆர்கே கிட்ட தான் சொல்கிறேன் ஆர்கே நீ ரொம்ப நடிக்கிற நடிக்காத ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாம் பண்ணி மூவி வந்து நீ சார் இருக்கு ஆர்கே கூட பரவாயில்லை அப்புறமா சமாளிச்சுக்கலாம் ஏன் வந்த சொல்லவே இல்லடா நான் அப்படினு அடுத்த கவர் எடுங்க இது வந்து அனு எடுத்துருக்காங்க இது வந்து ஸ்ரீதாசன் அப்புறம் எடுத்துருக்காரு ரெடி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஓகே அழுத்தி உடைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு உடைக்கிறீங்களா உங்களுக்கு வந்திருக்க நேம் பார்த்தீங்கன்னா அபிலாஷ் ப்ரோவோடது அனு உங்களுக்கு வந்திருக்க நேம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அக்கா அடுத்த பெனால்ட்டி என்ன ஓகே ஸ்ரீயஸ் என்ன ப்ரோ பாசிட்டிவா அபிலாஷ் அண்ணா பற்றி அபி அபி ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஆடிஷனில் பார்க்கும்போது மாஸ்க்லாம் போட்டு வெள்ளை வெள்ளை விற்கி ஏதோ எம்ஜிஆர் மாதிரி வெள்ளை வெள்ளன்னு வந்து உட்காந்துட்டு பாடிட்டுலாம் போயிட்டார் ரொம்ப சட்டிலாக இருந்தார் அவ்வளோ சீக்கிரம் யாரோடய பேசலை ஆடிஷன்ஸில் இருக்கும்போது அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கூடயும் பேசலை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப கேஷுவலான கேரக்டர் அவர் அவர் அப்படி மனுஷன் அப்படி எனக்கு இவ்வளோ வயசாச்சு நான் இவ்வளோ பேங்க்கில் இது பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ மியூசிக் தெரியும் அப்படிங்கிற எந்த கர்வமே இல்லை எதா இருந்தாலுமே என்கிட்ட கேள்றாங்க ஓ அண்ணா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு ஆ பேங்க்கில் இதுவே நீங்கள் சொல்லிதான் ஆ பேங்க்கில் அவர் ஏதோ ஒர்க்கில் இருந்தார் அவ்வளோ எதுவுமே இல்லை மனசில் எதுவுமே இல்லை ஒரு பியூர் சோல் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் ஒரு அண்ணன் பாசிட்டிவான அண்ணன் அன்யூ பிரியங்கா அக்கா நான் என்ன பண்ணாலும் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படியா எஸ் பிரியங்கா அக்கா சீசனில் வந்து நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண என்ன பண்ணாலும் அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறாங்க அதை வந்து பண்ணாதீங்க பிரியங்கா அக்கா எனக்கு புரியுது நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு பண்ணாதீங்க பார்க்குறதுக்கு கூட நீங்களும் அக்கா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அதான் நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு ஆங்கர் ஆகணுன்ற ஆசை இருக்கா எனக்கு வந்து ஆசை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அக்கா இல்லாத இடத்த ஃபில் பண்ணுனா என்ன கூப்பிடலாம் பிரச்சனை இல்லை ஃபோன் நம்பர் நான் வந்து மீடியா மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க அக்கா என்ன என்ன நான் சொல்றா பாருங்க கொஞ்சம் வந்து இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு அக்காவோட ரீப்ளேஸ் பண்ணது யாருமே இல்லை ஃபைனல் நீ வந்து பாசிட்டிவ் சைடு போயிட்ட ரௌஃபா மேம் பேர் வந்து ப்ரோ உங்களுக்கு வந்த நேம் வந்து பென்னி டயால் சார் ஓகே ரௌஃபா மேம் பத்தி பாசிட்டிவா சொல்லு மேம் பத்தி நான் என்ன பாசிட்டிவா சொல்றது நான் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட பேசுறேனா அதுக்கு அவங்களும் பிரதிமா மேம் தான் இந்த பொண்ணு பாடும் இந்த பொண்ணு எனக்கு டேலண்ட் இருக்குன்றது டேலண்ட்டை வந்து உலகத்துக்கு காமிச்சது இப்போ இங்கே உட்காந்து பேசுறது இந்த மூஞ்சி நாலு பேர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதோட ஃபுல் கிரெடிட் வந்து ரௌஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம்க்கு தான் போகும் ஓகே சேனா ப்ரோ பெனிடயா சார் சும்மா ஜாலியாக ஏதாவது எங்களாச்சு அவரை பற்றி எதுவுமே இல்லைப்பா அவர் ரொம்ப ஜாலியான கேரக்டர் சார்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது இப்போ சொல்லிக்கிறேன் நான் ஆ அப்படி சொல்லிக்கிறேன்
சார் வந்து ஊரப்பாரு பாட்டு வந்து நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன் சார். எனக்கு எப்பயாவது நீங்கள் வந்து ஸ்டேஜில் பாடி நான் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சாரோட இப்போ இந்த என்னோட இப்போ ஹிப்ஹாப் தமிழா சார் வந்த எபிசோடு முன்னாடி ஒரு பாடிப்பார், அதுலேயும் என்ன கேட்டால் ஒரு பாடல் எனக்கு வேண்டி இப்போ ஃபைனல்ஸ்லேயும் கேட்டேன் சார் ஊரப்பாரு பாடுங்க சார்னு சொல்லி கேட்டேன், அதுவும் கேட்கல. அது ரெக்வஸ்ட்டு சாருக்கு, சார் என்னைக்காவது நீங்கள் ஏதோ சார் நான் கேட்ட பாட்டை மட்டும் பாடவே மாட்டீங்க அப்படி கேட்குறீங்க, எனக்காக பாடுங்க சார் அவ்வளோதான். ஒரு வந்து ஏன் பாட மாட்டீங்கன்ற ஒரு கோபமும் இருக்கு, ஆனா பாடுங்க சார் அந்த மாதிரி இருக்கு. அப்படி எனக்காக இல்லாட்டி நீங்க உங்களோட கான்செர்ட் எங்க இருந்தாலும் சரி எனக்கு அந்த ஊரப்பற நீங்க பாடும்போது நாங்க உட்காந்து கேட்கணும்னு எனக்கு பெரிய ஆசை. பயங்கரமா ஒரு வேற லெவல் சூப்பர். ஒரு வழியா கேமான வெற்றியமா முடிச்சாச்சே. ஓகே சீதாசேனா ப்ரோ, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், கேம்லாம் விளாட்றோம், நிறைய ஷேர் பண்ணீங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம். நமக்காக ஒரு பாட்டு பாடிடலாம். கண்டிப்பா ப்ரோ பாடலாம். ஓகே. தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய், உயிரோடு முன்பே கலந்தாய், இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய், பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய், பிடிவாதம் பிடி சினம் தீரும் அடி இழந்தோம் எழுக்கோலம் இனிமேல் மழைக்காலம் மறுவார்த்தை பேசாதே மணி மீது நீ தூ